ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீல் மேக்கோ இன்றைக்கி நம்ம பொடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடையிலேருந்து ஒரு பொடலங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நல்லா சுத்தமாக தண்ணீர் விட்டு கழுவிக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதைய குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதைய பொரியலுக்காக தாளிக்க போகிறோம் இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு நாலு வரமிளகா கிள்ளி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுக்கலாம் இது நல்லா பொன்னிறமாக வறுவட்ட உடனே இதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பொடலங்காயும் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா பரட்டி விடலாம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கை தண்ணி தெளித்து விட்டுடலாம் இதுக்கு வரமிளகாய் சேர்த்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொரியலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தணும் அதுக்கு ஒரு தேங்காய் உடைச்சி அதை தேங்காய் துருவி இருந்தால் தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் இல்லாட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்தா தேங்காய் பூ வந்துடும் அந்த தேங்காய் பூவை இந்த பொரியல் மேலே போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் தேங்காய் துருவி வச்சு இது நல்லா பூ போல் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தேங்காய் துருவலையும் இதோடு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இதை நல்லா பெரட்டி விடலாம் இப்படி பரட்டும்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இது மேலே ஊற்றிட்டோன்னு சொன்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும் பிடிக்கிறவங்க அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா இதெல்லாம் பெருட்டி விட்டு இப்போ நமக்கு பொள்ளங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கும் தயிர் சாதம் ரச சாதத்துக்கும் கடிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்